யூடியூபர் மதன் தர்மபுரியில் கைது. யூடியூப் தளத்தில் பெண்கள் குறித்து ஆபாசமாக பேசிய வழக்கில் தலைமறைவாக இருந்த பப்ஜி விளையாட்டில் ஈடுபட்டு வந்த யூடியூபர் மதன் தர்மபுரி அருகே உள்ள குண்டலம்பட்டி கணிஷ் தனியார் விடுதியில் கடந்த 2 நாட்களாக தங்கியிருந்த மதனை கைது செய்யாமல் கோட்டை விட்ட தர்மபுரி மாவட்ட காவல்துறை தர்மபுரியில் நேற்று கைது செய்தனர். அவரது மனைவி கிருத்திகா நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் பிறப்பிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் காவல்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பப்ஜி மதன் நேற்று கைது செய்யப்பட்டார். தர்மபுரியில் கைது செய்யப்பட்டிருக்கும் மதனை சென்னை அழைத்து வர காவல்துறையினர் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகின்றனர். இதற்கிடையே ஆபாசமாக வீடியோ பதிவிட்டு ரூபாய் 4 கோடி அளவுக்கு பணம் சம்பாதித்ததாக கூறப்படும் மதன் மற்றும் அவரது மனைவி கிருத்திகாவின் வங்கி கணக்குகளை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை முடக்கியுள்ளது. இணையதளத்தில் தடை செய்யப்பட்ட பப்ஜி விளையாட்டை விளையாடி யூ டியூபில் நேரலை செய்து வந்தவர் பப்ஜி மதன் என அறியப்படும் மதன். இவர் விளையாட்டின் இடையே பெண்கள் குறித்து ஆபாசமாக பேசி பதிவிட்டு வந்தார். பெண்கள் குறித்து ஆபாசமாகவும் அநாகரிகமான முறையில் பேசி வந்த நிலையில் பப்ஜி மதனை கைது செய்ய வேண்டும் என புகார்கள் எழுந்தது. அதனைத் தொடர்ந்து சைபர் கிரைம் காவல்துறையினர் மதனை நேரில் ஆஜராக நோட்டீஸ் அனுப்பினர். நேரில் ஆஜராகாத பப்ஜி மதன் தலைமறைவானார். இதையடுத்து அவர் மீது சிறுவர்களை தவறாக வழி நடத்தியது, பெண்களை ஆபாசமாக பேசியது, தடை செய்யப்பட்ட விளையாட்டை விளையாடியது உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் மதனின் மனைவி கிருத்திகாவை விசாரித்த காவல்துறையினர் மதனுடன் இணைந்து அவரது மனைவியும் இத்தகைய குற்றங்களில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து பப்ஜி மதனின் மனைவியை காவல்துறையினர் கடந்த புதன்கிழமை அன்று கைது செய்தனர். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் நேரலை விளையாட்டின் போது எதிர்த்தரப்பில் மதனுடன் பேசியது அவரது மனைவிதான் என்பது தெரியவந்துள்ளது. இதையடுத்து எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட மதனின் மனைவிக்கு ஜூன் 30 வரை நீதிமன்ற காவல் விதித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கு தொடர்பாக பப்ஜி மதனால் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்க முன்வரலாம் என காவல்துறை வலியுறுத்தியுள்ளது. புகார் அளிப்பவர்களின் விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது சேலம் தாதகாப்பட்டியில் உள்ள அவரது வீட்டிற்கு அழைத்து சென்ற காவல்துறையினர் வீட்டில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.